والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة. صدق الله العليم. சூரத்துல் அஹ்சாப் இறுதியாக தொடங்கப்பட்டிருந்தது. சூராவிலே சொன்ன வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான், அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை தீர்மானித்த பிறகு உங்களுடைய சுய விருப்பத்தை அதில் நுழைப்பதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான். இந்த வசனம் இறங்கப்பட்டது ஜெயித் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நிக்காஹுடைய விஷயத்திலே இறங்கப்பட்டது என்றாலும், அல்லாஹ்வின் ரசூலுக்கும் உடைய கருத்துக்கு ஒப்ப எப்படி சஹாபிகள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு மேலும் ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்த ஒரு சரித்திர நிகழ்வை உங்களுடன் பகிர இருக்கின்றோம். ஏற்கனவே சஹாபிகளுடைய தொடரில் நாம் இது பகிர்ந்த விஷயம்தான் என்றாலும், இந்த வசனத்திற்கு தோதுவான ஒரு நிகழ்வு இது. ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். இவருடைய கோத்திரம் என்ன, இவருடைய வம்சாவளி என்ன என்பதை பற்றி உண்டான வரலாற்று துணுக்குகள் பெரிதாக ஒன்றுமில்லை. ஆனால் உருவத் தோற்றத்தில் வசீகரமான வனப்பு இல்லாதவர்கள், குள்ளமானவர்கள், தடித்தவர்கள், கால் சப்பி போனவர்கள், இப்படி ஒரு விகாரமான உருவம். ஆனால் நெஞ்சமெல்லாம் பெருமானாரினுடைய பிரியம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், கோஷா சட்டம் அளப்படுவதற்கு முன்பும் அதற்கு பின்பும் கூட எல்லா வீட்டிற்கும் இவர்கள் சுதந்திரமாக போய் வரக்கூடிய அளவிற்கு எல்லா வீட்டிற்கும் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார்கள். அவரை ஒத்தவர்களுக்கெல்லாம், ஒத்த வயதுடையவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. இவருடைய விகாரமான தோட்டமும் உருவ அமைப்பும் இவருக்கு யாரும் பெண் தருவதற்கு முன்வரவில்லை. இப்படி இவர்கள் மற்ற சஹாபிகளுடைய வீட்டிற்கு உரிமையாக செல்வார்கள், அங்குள்ள பெண்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்வார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சஹாபி இவர் அடிக்கடி வீட்டுக்கு வருவதை தன்னுடைய மனைவிமாரிடத்திலே கண்டித்து, ஜுலைபீப் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றது நல்லதில்லை, கோசாவுடைய சட்டம் இறங்கிடுச்சு, எனவே அவர்கள் வந்தால் அவர்களையும் நான் கண்டிப்பேன், உங்களையும் நான் கண்டிப்பேன் என்று, யதார்த்தமான ஒரு விஷயம் அது என்று மனைவிமார்களிடம் சொன்ன செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்றது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபீபிக்கு ஒரு திருமணம் முடித்து விட்டால் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படாதல்லவா என்று கவலை கொண்டார். ஏனென்றால் அந்த அளவிற்கு ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானாரின் முகம்தான் உலகம் என்று வாழ்ந்த சஹாபி, மஸ்ஜிதின் நபவிதான் உலகம் என்று வாழ்ந்த சஹாபி, அப்படிப்பட்ட ஒரு பெருமானாரின் பிரியத்திலே உத்தமமான ஒரு நேசத்தை வளர்த்து கொண்ட அந்த சஹாபிக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். எனவே அவர்களிடமே கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொன்னவுடன் ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், திருமணச் சந்தையில் நான் ஒரு விலை போகாத சரக்கு யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நீ செல்லும்படியான உயர்ந்த ஈமானுடைய தர்ஜாவில் நீங்க இருக்கின்ற ஆறுதல் கூறினார்கள். அதற்கு பிறகும் பெரிதொரு சமயத்திலே ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலாவது எனக்கு ஹூலின் பெண்களை அல்லாஹ் எனக்கு மனமுடித்து தருவானா என்று கேட்டவுடன்
அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்களுக்கு எப்படியாவது இந்த உலகத்திலேயே நாம திருமணம் முடித்து வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் நிராசையாகிவிட்டார்கள் தன்னுடைய உருவத் தோற்றத்தில். எனவே இப்படி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பனு ஹாரிஸ் என்ற குடும்பத்தில் உள்ள ஒருவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளை பற்றி அறிவும் அழகும் சிறந்த குடும்பத்தையும் சேர்ந்த தன்னுடைய மகளை பற்றி வயதுக்கு வந்த பெண் தன்னிடத்தில் இருக்கின்றார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் எதேச்சையாக சொல்கின்றார்கள். அவருடைய விருப்பம் என்னவென்றால் ஒருவேளை நபி விரும்பினால் தன்னுடைய மகளை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைக்கார். என்னுடைய மகள் திருமணத்துக்கு தகுந்த வயதுடையவளாக இருக்கின்றாள் என்று சொல்வதின் நோக்கம் ஒருவேளை நபிக்கு விருப்பம் இருந்தால் தன்னுடைய மகளை அல்லாஹ்வின் ரசூல் முடித்தால் மிக சிறந்த அதைவிட ஒரு பாக்கியம் என்ன இருக்கு என்ற உள்ளத்தினுடைய ஆசையை மறைத்து வைத்து தன்னுடைய மகளை பற்றி சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய மகளை நான் பெண் கேட்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த சஹாபிக்கு ஆனந்தத்தின் அளவிற்கு அளவே இல்லை. பெருமானாரே பெண் கேட்கிறார்கள் என்று அவர்கள் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இல்லை, ஜுலைபி ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி நான் கேட்கின்றேன் என்றவுடன் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்றவர் முகம் தொங்கியவராக வாடிய முகமாக ஆயிட்டார். நான் என்னுடைய மனைவியிடம் ஆலோசனை செய்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு செல்கின்றார். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எடுத்த உடனே நான் தர முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல சஹாபிகள். எனவே மனைவிட்டு போறாங்க, மனைவிட்டு போன உடனே அங்கு இதைவிடவும் மேலாக வானத்திற்கும் பூமிக்குமாக அந்த பெண் என்ன செய்கின்றார்கள், இந்தந்த இடத்திலெல்லாம் மாப்பிள்ளை நம்முடைய பெண்ணுக்கு வந்தது, அங்கெல்லாம் நம்ம கொடுக்கல, ஜிலேபிபுக்கா நம்ம எப்படி கொடுக்க முடியும், எனவே கொடுக்க முடியாது என்று ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்கள், பேசிக் கொண்டிருந்ததை மகள் கேட்கின்றார்கள், காதல் பட கேட்கின்றார்கள். அல்லாஹுடைய ரசூல் கேட்கிறாங்க என்று கணவர் சொல்ல மனைவி இப்படி சொல்ல இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த மகள் அவரிடம் வந்து எனக்கு யார் பெண் கேட்டது என்று கேட்டார். ஜுலைபிபுக்காக எனக்கு பெண் கேட்டது யார் என்று கேட்டவுடன் அல்லாஹுவின் ரசூல் என்று தகப்பனார் சொன்னான். இப்ப அந்த மகள் கேட்கிறாங்க, அல்லாஹுவினுடைய ரசூல் என்னை பெண் கேட்டதற்கு பிறகும் அதை மறுப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? இந்த ஆயத்திற்கு நேரான ஒரு வாழ்ந்து காட்ட முன்மாதிரியாக அந்த பெண் சொல்றான், அல்லாஹ்வின் ரசூல் எனக்கு அமைத்து தரக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கையை விடவா நீங்கள் ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைத்து தரப்போகின்றீர்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஜுலைபிபுக்கு தான் நான் மணமுடிப்ப விருப்பத்தை தெரிவிக்கின்றேன். மணமகனை பார்க்கவில்லை, மணமகன் எந்த வசதியில் உள்ளவர் என்று தெரியாது, கோத்திரம் தெரியாது, இவர்கள் சிறந்த அன்சாரி குடும்பத்தில் உள்ள சிறந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள், அவர்கள்ட்ட ஜுலைபிட்ட எந்த விதமான பைசாவும் கிடையாது. எனவே மகள் தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ்வின் ரசூலுடைய அந்த மாப்பிளையை தான் நான் முடிப்பேன்டான். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க, என்னுடைய அந்த மகளுக்கு ஜுலைபிபுக்கு தான் என்னுடைய மகளை முடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்திக் கொண்டீர்களே, ஆனால் நாங்களும் பொருந்திக் கொள்கின்றோம், எங்களுடைய மகளும் மிக அதில் விருப்பத்தை தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அந்த ஜுலைபிபுக்கு திருமணம் செய்து வைத்து ஒரு சிறந்த துவா ஓதுறான். இவருடைய வாழ்க்கையிலே செழிப்பையும் பரக்கத்தையும் கொட்டுவாயாக, சப்பன் சப்பா என்று அந்த துவாவில் வருது. அருள்மலையை கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அந்த அளவிற்கு கொட்டுவாயாக என்று சொல்கின்றார்கள். அப்படி ஒரு அற்புதமான துவாவை ஓதுகின்றார்கள். மணமுடித்து கொஞ்ச காலத்திலேயே சிறந்த முன்மாதிரியான தம்பதி என்று மதீனாவில் பெயர் எடுக்கிறான். இது போன்ற ஒரு ஜோடி, அவ்வளவு ஒற்றுமை, அவ்வளவு நேசம், அவ்வளவு பாசம், அல்லாஹ் கல்பை இணைத்து வைக்கிறான். கல்பை இணைத்து வைப்பது யார்? அல்லாஹ்
தன்னுடைய உள்ளம் தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே கல்பை பிறட்டக்கூடியவன். முஹப்பத்தை அவன் போட்டுட்டா அல்லாஹ் அதை யாராலையும் பிரிக்க முடியாது. அவ்வளவு பாசம் மனைவிக்கு கணவர் மேல், கணவருக்கு மனைவி மேல். இன்னும் அந்த புதுமாப்பிள்ளையாக்கான காலங்கள் இன்னும் முடியவில்லை. சில ஊர்ல 40 நாள் வரைக்கும் புதுமாப்பிள்ளை அங்குவாங்க, முத புள்ள பிறக்கிறது வரைக்கும் புதுமாப்பிள்ளை என்று சொல்வார்கள். எனவே அந்த புதுமண கோலங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே யுத்தத்தினுடைய முரசு கொட்டப்படுகின்றது. எனவே ஜுலைபி இப்னு அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு யுத்தத்திற்கு செல்கின்றார்கள். யுத்தம் வெற்றிகரமாக முடிந்தது. சில சஹாபிகள் ஷஹீதாகிவிட்டார்கள். எனவே எந்தெந்த சஹாபிகளை இழந்திருக்கிறோம் அவர்களுடைய ஜனாசாவை நாம் அடக்கம் செய்வோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோடனே அந்த சொந்தக்காரர்கள் எல்லாம் ஷஹீதான சஹாபிகளை சேகரித்துக் கொண்டு வருகின்றார்கள். இன்னும் வேற யாரை இழந்திருக்கின்றீர்கள் என இல்ல, அவ்வளவுதான், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், என்னுடைய ஜுலைபி எங்க, பெயரை சொல்லி கேட்கின்றார்கள். அதற்கப்பந்தான் அந்த சஹாபிகளுக்கே தெரியுது அந்த அளவிற்கு சஹாபிகளுக்கு மத்தியிலேயே அவ்வளவு முக்கியம் இல்லாத சஹாபியாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா மற்றவர்கள் எல்லாம் பெரும் பெரும் வியாபாரிகள். இந்த சஹாபி வந்து பெருமானாருடைய கதியேன்னு கிடப்பாங்க, அந்த மாதிரி உள்ள சஹாபி. எனவே அந்த சஹாபியை தேடி போகும் பொழுது 7 காஃபிர்களை கொன்று அந்த 7 காஃபிர்களான சடலங்களுக்கு மத்தியிலே ஜுலைபி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜனாசாவும் கிடக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் அந்த ஜனாசாவை தூக்குகின்றார்கள். எது வரைக்கும், குழி தோண்டுகிறது வரைக்கும் பெருமானாரினுடைய கையிலேயே அந்த ஜனாசா இருக்கு. இது போன்ற ஒரு சிறப்பு வேற எந்த சஹாபிக்கும் கிடையாது. ஷஹீதானவர்களை குளிப்பிக்க மாட்டார்கள், தொழுகையும் வைக்க மாட்டாங்க. அந்த இரத்த கரைகளோடு அப்படியே அடக்குவாங்க. அந்த சாட்சிகளோடு தான் அவர்கள் எழுந்திருப்பார்கள். தொழ வைக்கவும் செய்யலாம், ஆனால் குளிப்பிக்கிறது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குளியில இறங்குறாங்க. ஒரு சில சஹாபிகளுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக குளியில இறங்குறது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க அல்லாஹ்விடம் சொன்னார்கள், யா அல்லாஹ், நான் இவரை பொருந்திக் கொண்டேன், நீயும் இவரை பொருந்திக் கொள்வாயா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், சிறந்த ஃபிக்ஹினுடைய கோட்டை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நிறைய ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி. அந்த சஹாபி சொல்கின்றார்கள், இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா என்று நான் ஏங்கினேன். அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொருத்தமும் தான வாழ்க்கை. நான் பொருந்திக் கொண்டேன், நீ பொருந்திக் கொள்வாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்டு அந்த ஜுலைபிபுடைய ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு ஜுலைபிபு அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக இருந்தார். சரித்திரத்திலே பார்க்கிறோம், அந்த ஜுலைபி இப்னு அலி அல்லாஹு தஆலாவுடைய மனைவி யுத்தா காலம் முடிந்த பிறகு மதீனாவின் பெரும் பெரும் முஸ்லிம் பணக்கார சஹாபிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு அந்த பெண்ணை மணமுடிப்பதற்காக காத்திருந்தார்கள். அந்த அளவுக்கு பெண்களிலேயே செல்வம் மிக்க, செல்வ செழிப்பு மிக்க ஒரு பெண்ணாக அந்த ஜுலைபி இப்னு அலி அல்லாஹு தஆலாவுடைய மனைவி இருந்திருக்காங்க. ஏன்னா ரசூல்ல முதல்ல துவா செஞ்சிட்டாங்க, உன்னுடைய அருள் மலையை நீ கொட்டுவாயாக என்றாங்க. அல்லாஹ் தஆலா எங்க இருந்து கொடுப்பான்னு தெரியாது, குறைஞ்ச விஷயத்திலேயே அல்லாஹ் பெரிய பரக்கத்தை கொடுத்துருவான். அவ்வளவு செல்வம் அந்த ஜுலைபி இப்னு அலி அல்லாஹு தஆலாவுடைய மனைவி. இப்ப அனஸ் ரலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, பெரும் பெரும் பணக்காரர்கள் எல்லாம் அந்த பெண்ணை மணமுடிப்பதற்காக வரிசையில நிக்கிறாங்க, தூது விடுறாங்க என்ற சரித்திரத்தை பார்க்கின்றோம். ஆக இந்த வசனத்திலே அல்லாஹும் ரசூலும் முடிவெடுத்த பின்பு தன்னுடைய சுய விருப்பத்தை திணிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற அந்த ஆயத்திற்கு முன்மாதிரியாக அந்த பெண் வாழ்ந்ததின் காரணமாக அல்லாஹ் சிறந்த இல்லற வாழ்க்கையும் கொடுத்தான். சிறந்த இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தையும் அருளாதாரத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்றால் அல்லாஹ்வின் ரசூலுக்கு விருப்பத்திற்கு மாற்றமாக எதுவும் நமக்கு தேவையில்லை என்பதுதான். அல்லாஹ்வின் ரசூல் விருப்பம் எதுவோ, இபாதத்தாக இருந்தாலும் சரி,
வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதை நம்முடைய விருப்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது, ஆனால் நம்முடைய வழக்கங்கள் பூராவே வணக்கமாக மாற வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கின்றது அல்லவா, அவை அனைத்தும் வணக்கங்களாக மாற வேண்டும். அதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை. தொழுவது மாத்திரம் வணக்கம் அல்ல, நோன்பு மாத்திரம், சக்காத்து மாத்திரம், ஹஜ் மாத்திரம் வணக்கம் அல்ல. மனிதர்களோடு பழகுவதிலிருந்து, இபாதத்தை எப்படி செய்வது என்பதிலிருந்து, நம்முடைய சுய விருப்பத்தை இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதுதானா என்று யோசிக்க வேண்டும். நான் கசாரி ராமத்துல்லாய் அலைவரிடத்திலே குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட்டு வர்றாங்க, பேர் வைத்து விட்டு ஒரு பேரித்தங்கனியை அந்த குழந்தைக்கு கொடுக்கறாங்க. அந்த குழந்தை இந்த பேரித்தங்கனையை இமாம் கசாரி இமாமிடம் வாங்கலாமா என்று தன்னுடைய பெற்றோரை பார்க்கிறது, அம்மாவை பார்க்குது, அத்தாவையும் அம்மாவையும் பார்க்குது. அத்தாவும் அம்மாவும் வாங்குமா இமாம்கிட்ட வாங்குன்னு சொல்லி இசாரா செஞ்சவுடன் அந்த குழந்தை வாங்குது. அதை பார்த்தவுடன் கசாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கண்ணீர் மல்க அழுதார்கள். அப்ப அந்த பெற்றோர்களுக்கு புரியல, இமாம் அவர்களை ஏன் அழுகின்றீர்கள் என்று சொன்ன பொழுது இமாம் சொன்னாங்க, அந்த குழந்தை தன்னுடைய ரப்பாக இந்த பெற்றோர்களை பார்க்க, தன்னை போஷிக்கக்கூடியவர்கள் தானே, தன்னுடைய போஷிக்கக்கூடியவர்கள் இந்த பேரித்தம்பழத்தை வாங்குவதை பொருந்திக் கொள்கிறார்களா என்று அந்த குழந்தை பார்க்குது. அவர்கள் பொருந்திக் கொண்ட பின்பு அந்த குழந்தை என்னிடத்திலிருந்து வாங்குது. நம்மை போஷிக்கக்கூடிய ரப்பு பொருந்திக் கொள்கின்றானா என்று மனிதன் பார்க்க மறந்துட்டானே என்று நினைத்து நான் அழுகின்றேன் என்று இமாம் கசாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நம்முடைய சொல் செயல் பார்வை அனைத்திலையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தம், அல்லாஹ்வின் ரசூலுடைய திருப்பொருத்தம் இதில் இருக்கின்றதா என்று ஒரு வினாடி நீங்கள் யோசித்தீர்களேயானால், 40 பேர்ல ஒரு வலிமார்கள் இருப்பாங்க, எத்தனையோ வலிமார்களுடைய தரஜாக்கள் இருக்குது, அந்த தரஜாக்களில் நாமும் ஆகிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு